அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் 1 பேதுரு 2:4 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார் என்று பேதுரு இந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். பேதுரு விசுவாசத்தை குறித்தாலும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். குறிப்பாக மத்தேயு 16:16 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? பொது சீசர் சொல்றாங்க, தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் கேட்கிறாருங்கிறதுக்கு மற்றவங்க சொல்றாங்க அப்படி, நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள்? பேதுரு உடனே பதில் சொன்னார், பாருங்க, ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படி சொல்றாரு. மேசியாவை குறிக்கிற வார்த்தை தாங்க இந்த கிறிஸ்துங்கிறது. அப்படி என்றால் பேதுருக்கு இயேசுவின் பேரில் எத்தனை ஆழமான ஒரு விசுவாச நம்பிக்கை பாருங்க. என்ன சொல்கிறேன், யோவானதின சுவிசேஷம் 6:66, 66, 67, 68, 69 நல்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் போய்விட மனதாயிருக்கீர்களோ அப்படின்னு கேட்கிறார். அப்போ உடனே அவர் பேர் சொல்றாரு, பாருங்க, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது அப்படி சொன்னாராம். உண்மையில ஏன் அப்படி சொல்றான்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறது என்பதை அவர் நிருபத்தில் சொல்றார். பாரு, ஜீவனுள்ள கல்லுன்னு ஏன் சொன்னார்னு கேட்டீங்கன்னா, இயேசு மரித்தார், 3 நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் பிதாவின் வலதுபாஸ் வீற்றிருக்கிறார். மட்டுமல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு மரித்த தெய்வம் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம் என்பதை ஆழமாக விசுவாசித்து மனதில் வைத்துத்தான் தன் நிருபத்தில் அப்படி எழுதுறாங்க, அவர் ஜீவனுள்ளக்கள். இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு யாருன்னு கேட்டால், 2000 வருஷத்துக்கு முன்பு மரித்து போன ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை. அவர் மரித்தது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, அதை காட்டிலும் மேலானது அவர் 3 நாள் உயிரோடு எழுந்தார் என்பது, அதை காட்டிலும் மேலானது அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். மட்டுமல்ல, இங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவருக்கு மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். பாருங்க, ஜெபிக்கிற உங்கள் மத்தியில் இயேசு இருக்கிறார், அவரை விசுவாசிக்கிற மத்தியில் இயேசு இருக்கிறார். சில நேரங்களிலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா, இருந்ததெல்லாம் நடக்குமா என்றெல்லாம் கேள்வியோடு வந்திருக்கலாம். உங்களோடு கர்த்தர் பேசுகிறார், நீங்கள் ஆராதிக்கிற இயேசு ஜீவனுள்ளவர், அவர் உயிரோடு எழுந்தவர், அவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார், பலப்படுங்க, தைரியப்படுங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.